ஹலோ அண்ட் வெல்கம் டு பானஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம அவகாடோ சியா புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமாவோ இல்லைன்னா ஒரு டெசர்ட்டாவோ நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் அவகாடோ ஒன்று, ஆல்மண்ட் மில்க் ஒரு கப், அது இல்லைன்னா கோகோனட் மில்க் இல்லை ரெகுலர் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். சியா சீட்ஸ் 3 டேபிள் ஸ்பூன், ஹனி 1-2 டேபிள் ஸ்பூன்ஸ் உங்க ஸ்வீட்னஸ் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து, வனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1 பிஞ்ச். முதல்ல அவகாடோவை கட் பண்ணி அதனுடைய சீடை எடுத்துட்டு பல்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சால்ட், அப்புறமா ஹனி ஆட் பண்ணிட்டு ஆல்மண்ட் மில்க ஊத்தி பிளெண்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹெல்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க ரெகுலர் பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்ப சியா சீட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம புட்டிங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் கண்டெய்னர்ஸ்க்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிடுங்க. மினிமம் 3 hours டு ஓவர் நைட் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல. பிரேக்ஃபாஸ்ட் கெடுக்க அது சரியா இருக்கும். நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். காலையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையில ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சியா சீட்ஸ் எல்லாம் பிளம்ப் ஆயிருக்கு, நல்லா அப்சார்ப் பண்ணி ஆல்மண்ட் மில்க் பிளம்ப் ஆயிருக்கு. இப்போ நம்ம ட்ரைட் ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இல்லைன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட் பெரிஸ் போட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.